இதா இப்படி ஒட்டணும்ண சிவகார்த்திகேயன் ஸ்டைலு. ஆமாம், என்னண்ணா அப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் உங்களாம் சந்திக்கிறேன். எஸ், கொஞ்சம் வீடியோ போட முடியல, இனிமேட்லேருந்து ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும் என்னை பார்த்தாலே பகனாய் மாதிரி பொசு 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 பொசுன்னு முடி இருக்கு இல்லையா. ஸோ இந்த முடியை இன்னைக்கு சரைக்க போகிறேன், வெட்ட போகிறேன். நேச்சுரல்ஸ் வந்திருக்கேன் இங்கேருந்து, நேச்சுரல்ஸுக்கு அவங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நான் வரேன் அப்படின்னு சொன்னால் வாங்க அப்படின்னாங்க. ஸோ இன்றைக்கி அப்படியே முடியெல்லாம் வெட்டிட்டு பல பலன்னு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு இனிமேல் வரக்கூடிய விளாக்லாம் வந்து கெத்தாக இருக்கிறதுக்காக இன்றைக்கி முடி வெட்ட போகிறோம். ஓ, கிட்டாவே கொடுத்துட்டீங்களா? இதில் என்னென்ன இருக்குது? மாஸ்க் இருக்குது, க்ளவுஸு, ஓகே ஓகே, இது ஷூ, ஸ்லிப்பருக்கு வந்து சாக்ஸா. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாஸ்க்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதோ ஃபுட்டு சர்வ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பிளேட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட சேஃப்டிக்கு தான். இப்போ வந்து எல்லாத்தையும் நான் ஒன் பை ஒன்னாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மாஸ்க், வேணாம் வேணாம், மூஞ்சி கவர் ஆகிரும். ஃபஸ்ட்டு வந்து செப்பலுக்கு இது போட்டுப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. காலுக்கு மாட்டியாச்சு, அடுத்து வந்து கைக்கு மாட்ட போகிறோம். ஏன்னா நம்ம தொடுற இடத்துல வந்து நிறைய கிருமிகள்லாம் இருக்கிறதுனால இந்த கைக்கு மாட்டுறதுக்கான க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு இல்லையா, கைக்கு மாட்டியாச்சு. அடுத்து இந்த கைக்கு, இது மாட்டினதுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க ஹேரை. ஸோ அதுக்கு நடுவில் நீங்கள் மாண்டேஜ்லாம் பார்த்துருங்க. இந்த கடையோட மேனேஜர் வந்து சில விஷயங்கள்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரெகுலேஷன்லாம் அது என்ன அப்படிங்கிறது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ நான் ரெடி, அங்கே மாஸ்க் மட்டும் மாட்டினா நான் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு ரெடி. வெப்பன்லாம் போட்டுக்கிட்டு நான் ரெடியாக இருக்க போகிறேன். இப்போ அந்த மேனேஜர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு வந்துருங்க. ஹாய், நான் சிவா, நேச்சுரல்ஸ் கொட்டிவாக்கம் அண்ட் மந்தவெளி பிரான்ச் மேனேஜர். ஸோ இந்த கோவிட் டைமில் எல்லாருக்கும் வந்து சலூன் போகிறதுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஸோ எப்படி அங்கே வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்டோரில் வந்து வர்ற கஸ்டமருக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் செக் பண்ணி அவங்களுக்கு வந்து யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸு, ஃபேஸ் மாஸ்க்கு அண்ட் வந்து ஷூ கவர்ஸ் வந்து கொடுக்குறோம். அஸ் வெல் அஸ் கஸ்டமர் வந்து உள்ளே இன்வைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாஃபுமே வந்து அவங்க வந்து அவங்களோட பிபி கிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு யூஸ் பண்ணுற சிசர்ஸ் அண்ட் கோம்ஸ் எல்லாமே வந்து சானிடைசர் பண்ணிடுவாங்க. எல்லாமே பண்ணிட்டு தான் ப்ராப்பராக தான் ஹேர் கட் பண்ணுறாங்க. ஸோ முடி வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணோம், என்னென்னா சட்டையை கழட்டிடணும். உள்ள பனியன் போட மட்டும் சட்டையை கழட்டுங்க. இதை கழட்டி வர மாச்சில், ஏன்னா போகிறப்போ வந்து நம்மளுக்கு நிறைய ஷூட்டிங் இருக்கிறதுக்கு அப்புறமா. ஸோ இந்த சட்டையை நான் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ டிஷர்ட்டோடு நான் உட்காந்து கட்ட போகிறேன். ஸோ என்னோடய அந்த இடம் வந்து அங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம உட்காந்து கட்ட போகிறோம். நீங்கள் பாருங்கள் அண்ணன் எப்படிலாம் வெட்டுறாருன்னு. நான் சில பல ஸ்டைல்ஸ்லாம் வந்து என்னோடய மைண்டில் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த ஸ்டைல்ஸ்லாம் வரதான்னு பார்ப்போம். ப்ளஸ் வந்து இங்கே சேஃப்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேமராமேன் பிடிச்சிக்கிறீங்களா? நல்ல பையன். ஸோ வந்து வாங்க. ஹேர் கட் அண்ணா, இருங்க, என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குதா, இப்படி ஒட்டணுண்ணா சிவகார்த்திகேயன் ஸ்டைல். ஆமாம், என்னண்ணா அப்படி பார்க்குறீங்க? இல்லை, லாக்டவுனில் எல்லாம் சேஃப்டி பார்க்குறாங்க, உங்களுக்கு என்னென்னா சிவகார்த்திகேயன் ஹேர் ஸ்டைல் கேட்குறீங்க. இல்லை, நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் வெட்டி விட்ருங்களா அந்த மாதிரி. ட்ரை பண்ணுற கடவுளை வேண்டிக்கிங்க. கடவுளையா? சரி, வேண்டிப்போம். நல்லா வரும்ல? ஓகே, ரொம்ப வேணாம் ஃபங்க்கு, லைட்டாக அனிமியன் லுக்கில் இது பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப ரவுண்டு போட்டுறாதீங்க, கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கட்டும் ஃபினிஷிங்கு. அப்படியே பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஓகே அண்ணன், நம்பி தான் கழுத்தில் இறங்குறேன், பார்ப்போம். ஸோ மக்களே, இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க.
இந்த கட்டிங் முடித்ததுக்கப்புறமா முழுசாக சிவகார்த்திகேயனாக மாதிரி தான் ஆரிஃப் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கேட்குறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். நான் எப்போதுமே அந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் வெட்டுவேன். ஏன்னா நம்ம முடிக்கி நம்ம தலைக்கு நம்ம முடிக்கி அந்த மாதிரி இதுதான் செட் ஆகும். சிவகார்த்திகேயன் ஹேர்ஸ்டைலாம் பெருசாக ரொம்ப பெரிய ஹேர்ஸ்டைலாம் கிடையாது. நார்மலாக வந்து ஊர் சைட்லாம் பசங்க எப்படி இருப்பாங்க, ஒரு அழகாக வாரணர் தலை அந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் நான் கேட்டிருக்கேன். இப்போ வந்து அவங்க அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாங்க. இந்த அவங்களோட வெப்பன்லாம் பயங்கரமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. பண்ண வெட்ட போகிறாரு. நான் வெட்டுறப்ப பேசிகிட்டே இருந்தேன்னா ஏட கூடமாக அதான் வைப்ரேட் ஆகி தப்பு தப்பாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் மாண்டேஜை பாருங்கள். நடுவில் நம்ம சந்திப்போம். பயங்கர ஸ்மூத்தாக வந்து முடி வெட்டிட்டுருக்காரு. எனக்கு அப்படியே லேட்டாக தூக்கம் வருது. ஆனால் நான் தூங்குறேன். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் எழுப்புறீங்களா? கண்டிப்பாக தூங்குனீங்கன்னா காதை வெட்ட தூக்கம். வேணாம் வேணாம், எனக்கு தூக்கமே வரல. நைட்டு போய் தூங்கிக்கிறேன். வெட்டிட்டுருக்கப்ப பார்த்தா உங்களுக்கு ஒரு முன்ன பின்ன தான் இருக்கும். ஃபினிஷிங் பாருங்கள் நல்ல உள்ள இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கு என்ன பார்க்குறப்ப. நான் வெட்டினதே தெரியல, சல்லு சல்லு வெட்டிட்டாங்க. அடுத்து வந்து பியர்டு ட்ரிம் பண்ண போகிறோம். பியர்டு ட்ரிம் பண்ணிட்டு மீசையும் நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். சூப்பர். ஒரு வழியாக வந்து வெட்டி முடித்தாச்சு. வெட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, வெட்டதுக்கப்புறமா நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் இல்லையா. வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தலையெல்லாம் தோட்டி விட்டதுக்கப்புறமா வேறு ஒரு லெவலில் இருப்பேன். என்ன அப்படி பார்க்குறீங்க, நல்லா இல்லையா? நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வர நல்லாயிருக்கும். அப்படியே படுக்கலாமாண்ணா? நல்ல மாதிரிமா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் குளம் இருக்கேன்னா நல்ல மாதிரி. ஓ, இந்த டவுலுமே யூஸ் பண்ணுறோவா? ஓகே ஓகே. ஆனால் தண்ணி தாங்கும் போது தாங்கும். அப்படி நல்லா கிட்டக்க வாங்களேன். நல்லா இருக்கண்ணா? இங்கே என்னென்னா இந்த டவல்ஸ் கூட இந்த டைமில் வந்து யூஸ் அண்ட் த்ரோ டவல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் சேஃப். ஏன்னா அந்த துணி டவலாக தான் நம்ம பயப்படணும். ஐயோ, இதுக்கு முன்னாடி யாருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னால நம்மளுக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ போயிட்டு ஹேரை ட்ரை பண்ணிடலாமா? கட்ட மாதிரியே வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, முடியல போல. ஓகேவாண்ணா? இப்படி தான் அப்பப்போ கழிச்சு விட்டுணும். முடியை சீவிட்டு கழிச்சு விட்டதா நல்லாயிருக்கும். பண்ண போகிறீங்களே, பண்ணுங்கண்ணே. அவ்வளோதானா? முடிஞ்சிச்சு. சூப்பர். ஹேர் கட் டன். சூப்பராக முடிஞ்சிச்சு. நான் எப்படி இருக்கேன் எனக்கு தெரியல, ஏன்னா வந்து கேமராமேன் தான் பார்த்துட்ருக்காரு, நீங்களும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இருந்தாலும் வந்து நான் ஃபுல்லாக நின்று காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ கைஸ், பார்த்துருப்பீங்க, பக்காவும் வந்து நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். நான் காட்டின ஃபோட்டோ வந்து சிவகார்த்திகேயன் ஃபோட்டோ. சிவகார்த்திகேயன் மாதிரி இல்லைனாலுமே வந்து ஏதோ ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ முடி வச்சுருந்ததுக்கு இப்போ பயங்கர ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஹேர் கட் பண்ணியாச்சு. நேச்சுரல்ஸ், மந்தவெளியில் இருக்கிற நேச்சுரல்ஸில் நான் கட் பண்ணேன். இவங்க பயங்கர ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நல்லா பேசினாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் இங்கேருந்து இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.
போ போயிட்டு ஒரு குளியில் போடுவோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நேச்சுரல்ஸில் பயங்கரமாக வெட்டினாங்க எல்லாருமே. இந்த கடை மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்காவாக சேஃபாக தான் இருக்குது, வீட்லேயே இருக்காதிங்க, கொரோனா கூட வெளில வந்து வாழை கற்றுக்கோங்க சேஃப்டியாக. இந்த வீடியோ அவ்வளோதான், வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நம்ம சேனலாக மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் ரெகுலராக வரும். ஓகேங்களா, டாடா.